இந்தியாவிலேயே இரண்டாவது கருப்பு தேர்தல் நாள் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் களம் அம்மா பிறந்தநாள் விழா புதுக்கோட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றச்சாட்டு. குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக சார்பில் அம்மா அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா புதுக்கோட்டம் பெரியபணிசேரியில் ஒன்றிய செயலாளர் இயேசுபாதம் தலைமையில் நடைபெற்றது. பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பா வளர்மதி, வைகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், சைக்கிள், சில்வர் தவளை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் ஏராளமான அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேசியதாவது, இந்தியாவிலேயே ஒரு கருப்பு தேர்தல் நாள் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு நடந்த திருமங்கலம் சட்டமன்ற இடைத்தேர்தல் களம் தற்பொழுது இரண்டாவது இந்தியாவின் கருப்பு தேர்தல் நாள் என்று சொன்னால் அது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என பொய்யான வாக்குறுதிகளை அளித்த விடியோ அரசு இதுவரை எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. திமுகவில் குடும்ப ஆட்சி நடந்து வருகிறது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்டு அதிமுகவில் கடைக்கோடி தொண்டன் கூட பொது செயலாளராக முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய இயக்கம் அதிமுக என்றார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற திருமங்கலம் சட்டமன்ற தேர்தல் களம், அப்போது திமுக ஆட்சி, இப்போதும் இரண்டாவது இந்தியாவுடைய கருப்பு தேர்தல் நாள் என்று சொன்னால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல். அப்ப தேர்தல் அறிக்கையில எதற்காக சொன்னீர்கள்? மக்கள் எல்லாம் மாசந்தோறும் 1000 ரூபாய் தருவாங்க வீட்டுக்கு.